இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல ஷூட்டிங் இல்லாம வீட்ல இருக்கும் பல ஹீரோஸ் அண்ட் ஹீரோனிஸ் எல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல வேடிக்கையான வினோதமான வீடியோஸையும் இன்னும் ஒரு சில பேர் கவர்ச்சியான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. இந்த சிச்சுவேஷன்ல அமலா பால் கொஞ்ச நாளாவே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல கவர்ச்சியான போட்டோஸ் வெளியிடுறது மட்டும் இல்லாம தத்துவம் அடையும் பொழுந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்க்கை என்றாலே பந்தயம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் அனுபவத்திலிருந்து எல்லாருமே மாறணும். பிரஷர் குக்கர் வாழ்க்கையில இருந்து வெளியே வாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல புதுசா புத்தகம் படிக்கல இல்ல எதுவுமே கத்துக்கல அப்படின்னாலுமே கவலைப்பட வேண்டாம். இது கத்துக்கொள்றதுக்கும் உற்பத்தியை பெருக்குவதற்குமான டைம் கிடையாது. ரிலாக்ஸா இருங்க. ஒருத்தவங்க செய்யறத நாமளும் செய்யணும் அப்படின்னு அவங்க பின்னாலேயே ஓட வேண்டாம் அப்படின்னு தத்துவம் அடைய புரிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ கனவுகள் பெருசாகவும் காட்டுத்தனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா இது ஒரு போட்டோ ஸ்டோரி அப்படின்னும் இந்த முதல் சாப்டர்ல தனக்கு உள்ள இருக்கும் சிறுமிக்கும் ஒரு அன்பான கடிதம் எழுத போவதா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அமலா பால் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல ஒரு சில போட்டோஸையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கவர்ச்சி தத்துவம் இந்த ரெண்டுமே கலந்து கொடுத்து வரும் அமலா பாலோட பதிவுகள் எல்லாமே இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த போட்டோஸ்ல அமலா பால் உள்ளாடை அணியாம அது தெரியும்படி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள்லாம் நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு டோரா புஜி கணக்கா கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.